ஹாய் கைஸ், நான் உங்கள் எப்போவுமே சொல்கிறது தான், டாக்டர் கமல்ஹாசன் வீட்டிலேருந்து ஒரு 10 பில்டிங் தான் நடந்தே வந்துடலாம். செம்ம செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு ஒரு காலை போய் நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ மணி உள்ளே போயிட்டான், ஸோ நம்ம வந்து அவனை கவர் பண்ணுறோம். அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அவன் விட்டு போயிட்டான், எங்கே போயிட்டான்னு தெரியல. லெட்ஸ் சீ. டேய், என்னடா பண்ணுற, என்னடா அது? ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டிஷ் ஆர்டர் பண்ணிட்டோம். அது என்னன்னு தெரியல. ஃபிங்கர் என்னது, என்ன என்ன டிஷ் பேர் என்னதா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பார்பிக்யூ ஃப்ரைஸு, அதில் வந்து டைஸ்ட் பன்னீர் போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்மிசன் சாஸ் தான் நினைக்கிறேன், அதான் போட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் சிப்போட்டில் சரி ஏதோ சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எதுவும் போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள் நிறைய. ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவையாக வச்சுருக்கானுங்க. சூப்பர், அமோக அமோகம். தயசின் சாப்பிட்றது கூட நான் சாப்பிட பசிக்குது. மணி, ஹவுஸ் இட்? ஏய், சாதாரணமாக வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டான். இவனே வந்து சூப்பராக இருக்கு அப்படிங்கிறானா? இப்போ கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ணி ஆகணும். வெறும் ஃப்ரை சாப்பிட்ருக்கோம், டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்ருக்கோம். ஓகே, சீஸ் போட்டு சாப்பிட்ருக்கோம், அவ்வளோதான். மிஸ்டர் மணிகண்டன் அவர் வந்து பியூர் வெஜ் அப்படிங்கிற காரணத்தினால இது அனைத்தையுமே நான் தான் வந்து சாப்பிட போறேன். இந்த டிஷ் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா ஞாபகம் இல்லை. அது வந்து ஃபிஷ் கர்ல் பீஸா கேக் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா, கேக்கை தனியா சாப்பிட்டுருங்க, பீஸா தனியா சாப்பிட்டுருங்க, பட் பீஸா கேக் பாத்திருக்கீங்களா? ஸோ திஸ் இஸ் த பீஸா கேக். ஸோ இது எப்படி, இது வந்து என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம் அப்படின்னா, இந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி தான் கொடுத்துருக்கானுங்க. அப்படி அழகாக அப்படி எடுத்து உண்மையிலேயே இந்த மாதிரி ஐட்டத்தை நான் சாப்பிட்டதில்லை. மணி மலமாக தான் தனித்தனியாக நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் இப்படி அனைத்தையுமே வந்து இவன் காஃப்டேனாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா சிப்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்கான். வீட்டில் வந்து நேச்சோஸா, இது நேச்சோஸா, நல்லா இருக்கு. வீட்டில் அந்த தட்டெல்லாம் சொல்லுவாங்களா அம்மா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. கையால் இவன் மேலே சாப்பிடவே விட மாட்டான். நடுவில் ஏதோ அவன் டிஷ் வந்துருச்சான், அதனால் சொல்லு ஹவுஸ் இட். அடுத்தது நம்ம பெண்ணு அரேபியா அக்கா. அரேபியா அக்கா, பெண்ணே அரேபியா அக்காவா? அரேபியானா ஆங்கிரின் அர்த்தமா? ஓஹோ, ஸோ பேரில் நம்ம டிரைவ் பண்ணலாம். ரெட் சாஸ் பாஸ்தா இது. ஓகே ஓகே, கூட வந்து குக்கும்பர் போட்டிருக்காங்க, கேப்சிகம் போட்டிருக்காங்க. ஓகே, ப்ரொக்கோலி போட்டிருக்காங்க. ப்ராக்கோலியா? ஆமாம். அப்புறம் ஒரு கார்லிக் பிரெட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்படியே ஸ்பூன் மாதிரி வச்சு சாப்பிட்ணும். அல்டிமேட். ஆ, சாஸ் டேஸ்ட் பண்ண செம்மையாக இருக்குது. அப்புறம் ஆ, கேப்சிகம் கலர் வந்து தெரியுமா, க்ரீனு எல்லாமே போட்டிருக்காங்க இதில் அனைத்தும். நான் சொல்லணும், நம்மளால் எப்பவுமே காக்டெயில் தான். ஆமாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாப்புல, ஆனால் நல்லா இருக்கு. எஸ், ஸோ இதை நம்ம சாப்பிட்டு ஆ எப்படிங்க எழுதுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக மொதல் வாய் வை பார்ப்போம். ஏற்கனவே வயிறு ஃபுல்லா அடிச்சு சாப்பிட்டு, சரி இந்த மணி ஆர்டர் பண்ணிருக்கேன் அந்த பாஸ்தா என்னமோ சொன்னானே, அதை போய் கையை வச்சு சாப்பிடுவோம். கார்லிக் பிரெட் ஸ்பூனா யூஸ் பண்றான், அது என்ன சாப்பிடுவோம். எங்கடா இங்கிருந்து இன்னொரு கார்லிக் பிரெட்டை காணோம்,
நீங்க வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா வேற தோல்றா போயிட்டு. ஆனா பாவிகளா அவன் கொடுத்ததே ரெண்டு பேட்ரா. அப்ப இதுவே எடுத்துருவாங்க. Subscribe, bell icon. இதை பண்ணுங்க.